நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா அப்படியே மீன் உடையாம முழுசா கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன் குழம்பு. ஆமாங்க, உங்கள ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா ரோக மீன்ல மீன் குழம்பு செஞ்சுக்காமீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இந்த மீன் குழம்ப ரொம்ப ஸ்பெஷலா செய்ய போறேன். அப்படி என்ன செய்யற ஸ்பெஷலா செய்ய போற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா மசாலா அரைச்சி செய்ய போறோம், அதுதான் இதோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, மீனை ரொம்ப நேரம் வேக வச்சாலும் எப்படி உடையாம செய்யலாம் அப்படிங்கறதும் கத்துக்க போறீங்க. சங்கீதா ஸ்டைல் மீன் குழம்பு எப்பயுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மீனை குழம்புல போட்டு 5 நிமிஷத்துலயே ஆஃப் பண்ண மாட்டேன், நல்லா 20 நிமிஷம் to 15 நிமிஷமாவது வேக விடுவேன். அதுதான் என்னோட ஸ்பெஷலேன்னு சொல்லுவேன். சோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல் இந்த மீன் குழம்பு செஞ்சு காட்ட போற. நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ மீன் குழம்பு பண்றதுக்கு 1.5 கிலோ ரோகு மீன் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கல்லுப்பு போட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாம வடிச்சு வச்சிருக்கேன். நீங்க எந்த மீன்ல மீன் குழம்பு வச்சாலும் இப்ப நான் செஞ்சு காட்டுற இதே ஸ்டைல்லயே வைக்கலாங்க. இப்ப மீன் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. மீன் குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா வதக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிட்டேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அடுப்பணலி இப்ப ஃபுல்லா கம்மியா வச்சிடுங்க. 2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. மிளகும் நல்லா காரம் கொடுக்கும், ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். 5 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதிலே 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு குழம்புல ஊற்றணும். 2 நிமிஷம் இது எல்லாத்தையும் வதக்கினா போதும், இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. பழமாக 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு புளியை கம்மி பண்ணிக்கலாங்க, அப்போ இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. இந்த தக்காளி லேசாக வதங்கினா போதுங்க, தக்காளியிலேருந்து அப்படியே தோல் கழுந்து வருதுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். தேங்காய் துருவல் 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மசாலா அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் டேஸ்ட்டுன்னே சொல்லலாம். எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடி 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடின்னா எல்லாம் கலந்து அரைச்சதுங்க. சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். அதாவது மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீர் மிளகா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதிலே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போடுறது ஆப்ஷனல் தான், பட் போட்டு பாருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அடுப்பணல் கம்மியாக தாங்க இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினா போதும். ரொம்ப நேரம் இது வதக்கினா கருகின வாசடிக்கும், அப்புறம் குழம்பும் அப்படியே கசப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. நம்ம வதக்கின மசாலாவெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டுங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டுங்க. தேவையான அளவு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்கிறேன். மீன் குழம்புனா கொஞ்சம் எண்ணெயை தெறிக்கி விட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இதுலேயே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பினால இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. பெருசாக 1 துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இஞ்சி நான் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதே நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக வந்துடும். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ இறங்காது, ஆனால் இந்த இஞ்சி குழம்புல இருக்கும், அப்படியே சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு கிடைக்கும். இஞ்சி இந்த அளவுக்கு லேசாக செவந்தா போதுங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இனிமே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. 2 நிமிஷத்துக்கு இதிலே வதக்கலாங்க. அடுப்பணல் கம்மியாக தான் இருக்கணும், இல்லைனா அப்படியே மூஞ்சியில் தெரிக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஆஹா, நல்லா தக தகன்னு எண்ணெயெல்லாம் புரண்டு மேலே வந்துருச்சுங்க. இப்போ அப்படியே ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். ஸோ சூப்பராக நம்ம மசாலா வதங்கிடுச்சு.
இந்தளவுக்கு மசாலா வதங்கினா போதுங்க. ரெண்டு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த புளி தண்ணியை இதிலே ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. நான் 2 டீஸ்பூன் போடுறேன். இப்போது உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு காரம் புளியெலாம் இன்னும் நல்லா இழுத்துருங்க. அதனால் கொஞ்சம் சுருன்னு இருக்கிற மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக தூக்கி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், குடம்புளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். குடம்புளினா ஒரு சிலருக்கு தெரியாது, இது கேரளா புளிங்க. நார்மல் புளியும் ஊற்றியிருக்கேன். ஸோ இதுவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது ரெண்டும் சேரும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் வெறும் குடம்புளி போட்டு கூட இந்த குழம்பு வைக்கலாம். குடம்புளி போடும்போதும் அந்த மீன் கவிச்ச எடுத்த மாதிரியும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதே மாதிரி குடம்புளி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சப்போஸ் உங்களுக்கு குடம்புளினா என்னன்னு தெரியலன்னா ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். குடம்புளி போட்டே தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் எப்பயும் போட்டு பழக்கம், அதனால போட்டிருக்கேன். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. அதே மாதிரி இந்த குழம்புக்கு தேங்காய் ரொம்பவும் நிறைய போடக்கூடாது. நான் இன்னைக்கு 1.5 கிலோ மீன் செய்கிறேன், அதுக்கு தகுந்த பொருள் போட்டிருக்கேன். இதே நீங்கள் 1/2 கிலோ செய்கிறதா இருந்தால் அளவு குறைச்சிக்கோங்க. ஈவன் 1 கிலோ மீனில் செய்கிறதா இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அளவு குறைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இனிமேல் மீன் போட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுடலாங்க. இப்போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. பாருங்கள், அப்படியே இப்படி லேசாக அழுத்தி கொடுங்க இந்த மீன் உள்ளே போகிற மாதிரி. இனிமேல் வந்து ரொம்ப போட்டு அப்படி இப்படி கிளறக்கூடாது, அப்படியே லேசாக தான் கிளறி கொடுக்கணும். நான் எப்பயுமே மீன் போட்டு 5 நிமிஷத்தில் இறக்க மாட்டேங்க. குறைஞ்சது 15 to 20 நிமிஷமாவது வேக விடுவேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி பிடிக்கல, நான் 5 நிமிஷம்தான் வேக விடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பப்படியே செஞ்சுக்கலாம். ஆனால் நான் செஞ்ச இதே ஸ்டைலே செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ஏன் மீனை இவ்வளோ நேரம் வேக வைக்கிறேன்னா, அப்படி செய்யும் போதும் மசாலாலாம் உள்ளே இறங்கிட்டு நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும், ஆனால் உள்ள மசாலாவே இறங்கியிருக்காது. இந்த குழம்புலையும் மீன் வாடை அவ்வளோ இருக்காது. மீன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எந்த மீனாக இருந்தாலும் உடையாதுங்க. அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு வாட்டி அப்படியே லேசாக கிளறி கொடுக்கலாம். பாருங்கள், நான் மேலே தான் அப்படியே நல்லா கிளறேன். அடியில் இங்கே பாருங்கள், சும்மா லேசாக அப்படி எடுத்துடுறேன். ரொம்ப போட்டு அப்படி இப்படி பண்ணால் கண்டிப்பாக மீன் உடையும். இனிமேல் அடுப்பணலை ஃபுல்லாக குறைச்சிடுங்க. அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அடுப்பணல் அதிகமாக வைக்கும் போதும் கண்டிப்பாக மீன் உடையும். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. எங்கேயாவது நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட கண்டிப்பாக மீன் உடையும். இன்றைக்கி மீன் உடையாமல் உங்ககிட்ட எடுத்து காட்டிருப்பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த குழம்பு கிண்டவே கூடாது. எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ தான் சும்மா லேசாக அப்படி தடவி கொடுக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டாங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இடையில ஒரு வாட்டி எடுத்து கிளறி கொடுக்கலாங்க. நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி குழம்பு இங்கே பாருங்கள், அப்படி சும்மா லேசாக அப்படி தடவி கொடுங்க போதும். முன்ன விட குழம்பு கொஞ்சம் சுண்டி இருக்குது. இன்னும் 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க. ஆனால் கம்மியான தீயில தான். திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். வா, குழம்பு கலர் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. முன்ன இருந்ததை விட நல்லா சுண்டி இருக்குது. எண்ணெயும் ஃபுல்லாக புரண்டு மேலே வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அப்படியே லேசாக உள்ளே தள்ளி கொடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது மீன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா அப்படியே மீன் உடையாமல் முழுசாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. இந்த குழம்போடைய ஸ்பெஷலே நம்ம இந்த குழம்புக்கு அரைச்சி ஊற்றுற மசாலா தான். அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மசாலா தாங்க அரைக்கணும். இன்றைக்கி 1.5 கிலோவுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டேன். நீங்கள் இதை விட கம்மியாக செய்கிறதா இருந்தால் பொருட்களோட அளவை குறைச்சிக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் என்ன அளவுகள் சொன்னனோ என்ன டிப்ஸ் சொன்னனோ ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறம் அப்படி இப்படி போட்டு கிளறக்கூடாது, கண்டிப்பாக மீன் உடையும். இன்னொரு மெயினான விஷயம், புளியும் ரொம்ப ஊற்றாதீங்க. நம்ம தக்காளி அதிகப்படுத்தி போட்டிருக்கோம், அப்போ புளி கொஞ்சம் மீடியமாக ஊற்றுங்க. அவ்வளோதாங்க, இப்போ நான் சொன்னது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சாலே இந்த குழம்பு ரொம்ப அஸ்தலாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு சொல்லணுமா என்ன? சாப்பிட்டு பார்த்துருவோங்க.
ஃபஸ்ட்டு வெறும் குழம்பு சாப்பிட்டு பார்த்துருவோம், கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட்ருவோம். வாவ், மீன் குழம்பு மீன் குழம்பு தாங்க, அவ்வளோ அஸ்தலாக இருக்குது. நம்ம போட்ட ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ ருசியை கொடுக்குது. நிஜமாக சொல்கிறேன், உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கணக்கச்சிதமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே ரொம்ப ஓவர் புளிப்பாக இருந்தால் பிடிக்காது. வாவ், சான்ஸே இல்லைங்க, அப்படி இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. நான் எப்பயும் சொல்கிற டைலாக் தான், அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. இதுவரையிலும் நீங்கள் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யலைனா ப்ளீஸ் கண்டிப்பாக ஒரு வாட்டி செய்யுங்க, அப்புறம் சொல்லுங்கள். இந்த மீன் குழம்ப இப்பயே செஞ்சு நான் இப்பயே சாப்பிட்டு காட்டுறேன். ஆனால் நாளைக்கு இந்த குழம்பு சூடு பண்ணிட்டு சாப்பிட்டா சும்மா சொர்க்கமாக இருக்குங்க. இப்போது மீனும் சாப்பிட்டு பார்த்துருவோமா? இந்த மீன் பாருங்கள், அப்படியே கட்டியாக இருக்குது. இதே நீங்கள் மீனை போட்டு 5 நிமிஷத்துலேயே எடுத்தீங்கன்னா, இப்படி அறுத்துனீங்கன்னா அப்படியே கொழக்கொழன்னு இருக்கும். கொஞ்ச நேரமாவது வேக விட்டாதான் இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் உள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கிட்டு சாப்பிடும் போது சுவையாக இருக்கும். அந்த மீனில் இருக்க கெட்டவாடியும் போயிடும். இப்போ மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாங்க. வாவ், சூப்பராக இருக்குது. மீன் டேஸ்ட்லாம் சொல்லி தான் தெரியணுமா என்ன? செம்மையாக இருக்குங்க. இவ்வளோ ருசியாக இருக்கிற மீன் குழம்ப கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சீ யூ, பை பை, லவ் யூ ஆல்.